ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கவிச்சுமணி அம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த உடன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறது, நவம்பர் செகண்ட் வீக் ரிலீஸ் ஆகும்னு பல யூடியூப் சேனல்லையும் சொன்னாங்க. நம்மளுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, பட் நவம்பர் தேர்ட் வீக்கே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நவம்பர் ஃபோர்த் வீக்கில் நம்ம இருக்கோம். அட்லீஸ்ட் நவம்பர் எண்டில் ஆகுது நம்ம ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்க்கலாமா, கவுன்சிலிங் எப்போ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்ம எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் போன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளால் முடிஞ்ச ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவம்பர் செகண்ட் வீக் வரலை, தேர்ட் வீக்கும் வரலை, அட்லீஸ்ட் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்க, இந்த மாதம் வரும்னே நம்புங்க, நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட்காக. ஏன் இந்த டிலே ஆகுது அப்படின்றத பார்த்தோன்னா, நம்ம பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா எம்பிசி ரிசர்வேஷன் இருக்கலாம், பட் மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங். இன்னும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா வரலை, நீட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, எல்லாருக்கும் அவங்களுடைய எய்ம்ஸ் தெரிஞ்சிட்ருக்கோம், அவங்களுடைய கட் ஆஃப் வச்சு ஓவராலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பாதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெட்டினரி கவுன்சிலிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரேங்க் லிஸ்ட் கொஞ்சம் டிலே ஆகுதான்ற ஒரு கேள்வியும் வருது. இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் வரும், நவம்பருக்குள்ளேயே வரும்னு நம்புவோம். அப்படி நவம்பரில் டிலே ஆச்சுன்னா டிசம்பரில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், இனியிலேருந்தே செக் பண்ணுங்கள், ரேங்க் லிஸ்ட் கூடிய விரைவில் வரும், நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸுக்கும் பிடெக்கும் ஒரே டைமில் தான் ரேங்க் லிஸ்ட் வரும், 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடத்துவாங்க. ஒரு 1 to 2 weeks அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது ரேங்க் லிஸ்ட் வெளியாகி ஒரு 20 days அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் ஒரு 1 week இல்லை உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் போகிற மாரி இருக்கும். அதனால் ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், இந்த மாதமே வரும்னு எதிர்பார்க்குறோம். வெயிட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள், எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ கட் ஆஃபும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணி நிறைய பேர் வேறு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் காலேஜ் எப்போ திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கவுன்சிலிங் அப்போ நடக்கும். கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சுன்னா ஒரு டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலேஜஸை பொறுத்தவரையும் பிப்ரவரி மேக்ஸிமம் இல்லை ஜனவரி எண்டில் வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ அவ்வளோ வெட்டினரிக்கு ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம், பட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டால் அடுத்து கவுன்சிலிங்க்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பீங்க கேண்டிடேட்ஸ், உங்கள் கவுன்சிலிங் அடுத்து நடத்தி ஆகணும், அதனால தான் டிலே ஆகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மேபி இன்னொரு ரீசன்ஸ் எம்பிசி ரிசர்வேஷனாக கூட இருக்கலாம், பட் வெயிட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் ரேங்க் லிஸ்ட் வரும், நம்ம சேனல்லையும் உங்களுக்காக அப்டேட் பண்ணுவோம். எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.